ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மலையாள படத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான். அது வந்து சோளா படம். இந்த சோளா படத்தில் ஒரு எப்படிப்பட்ட கதை அப்படின்றத ஒன்லைனில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா, வித்தியாசமான நேரத்தில் வித்தியாசமான ஒரு சூழலை மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு ஒன்லைனில் சொல்லிட்டு போகலாம். இந்த கதை தொடங்கக்கூடிய நேரத்தில் இதில் முக்கியமான விஷயமா டைரக்ஷன் வந்து சனல்குமார், மியூசிக் வந்து பசில் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி வந்து அஜித் ஆச்சாரியா, அப்புறம் ஆக்டர்ஸ் வந்து நிமிஷா அப்புறம் அகில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கதையினுடைய பார்க்கும்போது ஒரு மலைவாழான கிராமம், ரொம்ப பின்னாடி பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துலேருந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கிளம்பி வரா. அவளோட எய்ம் என்னென்னா, அவனோட சும்மா ஒரு ஒன் டே வெளியே எங்கேயே சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்றது தான். அம்மாவுக்கு தெரியாமல் கிளம்பி வரா. அவள் வரும்போதே அவளுக்குள்ளே ரொம்ப தயக்கமாக இருக்கு, எப்படி போகலாம், என்ன மாதிரி போகலாம், ரொம்ப யோசனை பண்ணிட்டு இதே தான் அப்படி மூவ் ஆகிட்டு வரான். அங்கே வந்து பார்க்கும்போது அவளுடைய லவர் வந்து ஜீப்பில் காத்துட்ருக்கான். இந்த லவருடைய ஜீப்பில் அந்த அவனுடைய ஓனர் வந்து வந்திருக்காரு. இவளுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை. என்னடா இது, நம்ம லவரோட போனான்னு பார்த்தோம், இங்கே என்ன இவன் வந்து இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசனை வருது. இருந்தாலும் கூட அவர் பார்த்தா கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பார்க்கும்போது டீனேஜ் அது போல் இருக்காங்க. அப்படி போகும்போது இவளுக்கு வந்து ஒரு மாதிரி மூடவுட் ஆகிடுது, ஏன்னா வீட்லேருந்து வந்துட்டுமே அப்படின்ற பயம் ஒரு பக்கம் உறுத்திட்டே இருக்குது. இவன் என்ன பண்ணுறா, என்னை எப்படியாவது இறக்கி விட்டுரு, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இவன் கிளம்பி வந்தது இவ்வளோ இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணும்போது கூட ஒருத்தன் வந்திருக்கானும் போது எவ்வளோ இவளுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துகிட்ருக்கோம். போகிற இடத்துலலாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இவளை வந்து தப்பாக பார்க்குற மாதிரி தோணிட்டுருக்கோம். இவளுக்கு அது மாதிரி தான் தோணும், ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அவள் தான் நடந்துட்டுருக்கா. ஒரு பஜ்ஜி கடைக்கு போனால் கூட எல்லாமே ஒரு மோசமாக முறைச்சிட்ருக்க மாதிரியே இவள் தோணிட்டுருக்கோம். அப்படியே அவன் லவர் கூட சண்டை போட்டுட்டு முறைச்சிக்கிட்டே போயிட்டுருப்பா. அவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை கூல் பண்ணுறதை என்னென்ன பண்ணி வைப்பான், ஒன்றும் வேலைக்காகாது. அப்படி போகும்போது அவங்க வந்து அந்த சிட்டிக்கு வந்துடுறாங்க. அந்த சிட்டியில் பார்த்தோன்னா புதுசாக ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்குறான் அவன். அப்புறம் எல்லாம் பீச்சுக்கு கிளம்பி போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே. கொஞ்ச நேரம் அவள் சந்தோஷமாக இருக்கா, அந்த கவலைலாம் மறந்து போச்சு அவளுக்கு. இப்போது வீட்டோட ஞாபகம் மறந்து போச்சு. லவரோட கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் வந்து ஒத்துத்து பார்க்குற மாதிரி இவங்க போகணும். ஒத்துத்து தான் பார்த்துட்ருப்பான். என்னடா இவன் யாரோ ஒருத்தன் இருக்கானே அப்படின்றப்ப அந்த கிராமத்து பொண்ணில் ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே நடுங்கிட்டு என்ன பண்ணுவோம், அந்த இடத்த விட்டு நவுந்துடும். நவுந்ததுக்கப்புறம் அப்போ இவன் என்ன பண்ணுவானா, அந்த ஓனருக்கு கால் பண்ணுவான், ஆனால் நான் இங்கே நின்றுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள், அவர் தான் கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு வரதான் சொல்லியிருக்காரு. அப்படி வரும்போது அவரோட இப்போ கிளம்பி மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. அப்படி ரிட்டர்ன் போகும்போது ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கிராமம் முடிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, இது பெரிய பிரச்சனை ஆகிடும் போட்டுருக்கு, நீ வந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னோடனே இப்போ என்ன பண்ணுறான் அவன், யோசனை பண்ணிட்டுருக்கான் அந்த ஓனர்கிட்ட, என்ன பண்ணலாம் இப்போது, இப்போ நம்ம வந்து ஊருக்கு போனோம்னா கண்டிப்பாக நம்மளை விட்டு வைக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்து போயிடும், நம்ம எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஒரு ஐடியா கொடுப்பான். பக்கத்தில் ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த லாட்ஜுக்கு நம்ம போயிடுவோம், இன்னைக்கு நைட்டு மட்டும் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் காலையில் எழுந்து நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அந்த கோவம் கொஞ்சம் தனிஞ்சிருக்கும், ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு முஸ்லீம் தெரிஞ்சு போச்சு, என்ன பெரிய இஷ்யூ வந்துட போகுது அப்படின்ற மாதிரி அதனால் சமாதானப்படுத்துவார். சரி, இவனுக்கு அந்த யோசனை சரியாக தான் போனோம், ஆனால் அந்த பொண்ணு மட்டும் ஒத்துக்காது. நீ என்ன சொன்ன, என்ன சாயங்காலத்துக்குள்ள வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னல, ஏன் விடலை, எதுக்காக விடலை, நான் இப்பயே இறங்கு, நான் பஸ்ஸை பிடிச்சி போக போகிறேன், நீ வந்தவா வராட்டி போவா, பஸ்ஸை பிடிச்சி போனான், பஸ்ஸை பிடிச்சி போனான்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ அப்போ வந்து வேறு வழியே இல்லை, அவன் உண்மையை சொல்கிறான், அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்கள் வீட்டில் தெரிஞ்சு போச்சு, உண்டிலன்னு பண்ணுறோம் அப்படின்றத அந்த ஓனர் சொல்கிறான். சொன்ன உடனே வாழ ஆரம்பிச்சிடுவான். தான் அங்கே அழுதவளுக்கு அழுக, அப்படியே அழுதே இருப்பா. இப்போ லாட்ஜுக்கு வருவா. இந்த லாட்ஜை பார்க்கும்போது அது என்வரான்மெண்ட்டை சுத்தமாக அவளுக்கு பிடிக்காது. அப்போ தான் ஒரு பாலியல் தொழிலாளி அம்மா வந்து அவளுடைய தொழிலை வந்து கவனிச்சிட்ருக்கிறத அவள் பாப்பாவை, அவன் கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வரலாம் பார்த்துட்டே இருப்பான் அந்த ஜீப் கூட உட்காந்துட்டு. அப்புறம் அந்த லாட்ஜ் வந்து அந்த மாதிரி சேஃபாக இருக்க மாதிரியும் அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கிராமத்தை விட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு பையனோட ஒரே ஒரு பகல் பொழுது மட்டும் சும்மா ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக வந்தவளுக்கு எதிர்பாராத விதமாக வீட்டில் தெரிஞ்சு போச்சு, இப்போது பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போக முடியாது, இப்போ லாட்ஜில் வந்து சிக்கிக்கிட்டோன்னா எப்படி அந்த பொண்ணு இருப்பா, அது வந்து ரொம்ப அழகாக அந்த சீன்ஸ் வந்து அழகாக நமக்கு கடத்திருப்பாங்க. இப்படி போகும்போது என்ன ஆகுனா, அந்த ஓனர் வந்து கவலையே படுக்க மாட்டான், நீ என்ன பண்ணுற அவளை விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த ரூம் போவாங்க. ரூம் வந்து ஒரு நார்மலான ரூம் தான், பெரிய ரூம்லாம் இல்லை. அந்த ரூமில் வந்து பயந்துட்டே இருப்பாள். இப்போ வந்து என்ன பண்ணால் லவரை சமாதானப்படுத்துவான், பரவாயில்ல விடு, கவலைப்படாத கவலைப்படாத சமாதானப்படுத்தினா கூட ஏன்றே அது சரியில்லாத இடம் வா, நம்ம எங்கேயாவது நடு ரோட்டில் போய் நிற்போம், இந்த இடம் வேண்டாம் வேணாம்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டு வா. பஸ்ஸை பிடிச்சிட்டு போகலாம், நைட்டு பஸ்ஸு கடைசி பஸ் இருக்குன்னு தெரியும் எனக்கு, வா போகலான்னு போது இவன் என்ன போனாலும் போனால் சரி இருக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம காலையில் அதிகாலையில் வந்து எழுந்தவனே கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் இந்த பொண்ணு என்ன பண்ணுவான், பயத்தினாலையும்
அந்த நேரத்தில் வந்து அது எதுவுமே தோணாது, பிடிக்காது, ஒரு பயம் மட்டும்தான் அது மனசு ஃபுல்லாக இருக்கும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எனக்கு எங்கள் அம்மா வேணும், இது எனக்கு பிரியும், நான் எம்மா காலை வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன், எங்கள் அம்மா மாட்டில் அப்படியே முகம் வச்சு நான் அழுதுட்டுருக்கணும்னு பாடுக்கு பிணந்துட்டுருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா ஒரு ட்விஸ்ட்டும் நடக்கும். எதிர்பார்த்த விதமாக அந்த டீனேஜ் பையனுடைய அந்த ஓனர் என்ன பண்ணுவார்னா இந்த ரூமுக்கு வந்துடுவார். வந்துட்டு இவங்ககிட்ட காசு கொடுப்பார், நீ என்ன பண்ணுற போயிட்டு நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு, இந்த சாப்பாடு வாங்கிட்டு வா, அப்புறம் இந்த சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு போகிறேன். இவனுக்கா இந்த பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இருக்கு, அந்த பொண்ணு அப்படியே கண்ணாலே கெஞ்சோம். அந்த பொண்ணோட நெருப்பு உண்மையே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. அப்படி ஒரு பாடி லாங்குவேஜில் அந்த பொண்ணு அப்படியே பார்க்கும், அப்படியே கண்ணாக கெஞ்சோம், அப்படியே அப்படியே ஒட்டமாக முழுசாக அப்படியே சிலிடுத்துங்க கெஞ்சோம். அந்த பொண்ணு வேணாம் விட்டுட்டு போகாத, இப்படிலாம் விட்டு போகக்கூடாது, அப்படியே கண்ணாலே சொல்லிட்டு இருக்கோம். அது இவன் என்ன பண்ணுவோம், மிரட்டுவான், நீ போறியே இல்லையே அப்படின்னும்போது இவனுக்கு வந்து அரகுற மனசாக இருக்கும், வேறு வழி இல்லை, அவன் சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக போயிடுவான். போனதுக்கப்புறம் பார்த்தனா இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணை வந்து அவன் ரேப் பண்ணிடுவான் அந்த ஓனர். அந்த பொண்ணோட கத்தலை கதறல் வந்து அந்த லாட்ஜ் தாண்ட எதிரொலிச்சுனே இருக்கும், இருந்தால் கூட யாரும் காப்பாற்றுறதுலாம் வரமாட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே இருப்பா, அழுதுகிட்டே இருந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், இப்போது லவர் போய் தேடி போகிற இடத்துலாம் லேட் ஆகும். அந்த ஒயின்ஸ் போகும்போது க்யூ நிறைய நின்றுட்டுருக்கோம், இந்த பொருள் அங்கே இல்லைன்னு வாங்க, அப்புறம் வேறு இடத்துக்கு போவான். அப்படியே அவன் அவன் மனசை நான் வேணால் பதட்டமாக நம்ம அந்த பொண்ணு விட்டுட்டு வந்துட்டோம், அதுவும் அவங்ககிட்ட விட்டுட்டு வந்துட்டோம், அவன் போகணுன்னு சொன்னால் எப்படி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இருந்தால் அவன் கூட இந்த விடலை பையனுக்கு ஒன்றும் புரியல, அவசரம் வருவான், வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் தப்பு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. இப்போ அவனுக்கு வந்து அவன் அவனை நினச்சி நின்றுக்கிறதா, இல்லை இவனோட நல்ல பலம் ஆள் பலம் அப்படியே ஆளும் தூரம் அப்படியே தடியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை அந்தளவு நினச்சி பயப்படுறதா, இப்படி அந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதா, இவன் மனசு அப்படியே அல்லாடிட்டு இருக்கேன். இவன் இவனுக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே தோணாது. இவன் நேராக என்ன பண்ணுவாங்க, அந்த காட்சியை பார்த்துட்டு வந்து கீழே வந்துடுவான். கீழே வந்துட்டு அந்த அந்த ஆள்கிட்ட கேட்பான், ஏன்னா நான் இப்படிலாம் நம்பினேன், நீ இந்த மாதிரி பண்ணாமா பண்ணாமான்னும் போது அவன் வந்து இவன் அடிச்சிடுவான், அடி அடியே அடிச்சுட்டு ஒழுங்காக ஓடி போயிடுவான். இவன் மாடிக்கு போவான், இந்த பொண்ணு பார்த்தா ரூமை லாக் பண்ணிடும், லாக் பண்ணிட்டு இருக்கோம். இவன் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான், இந்த ஓனர் கீழே உட்காந்து நல்லா குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பான். அப்படியே போவோம் பொழுது விடிய சமயம். அப்போ என்ன ஆகுனா ரூம் கதை வந்து தட்டுவாங்க, திறக்கவே மாட்டேன், பயந்துருவான், இவன் பண்ணிட்டு போல அப்படின்ட்டு. அப்போ அந்த இவன் வருவான், வந்து அந்த கதவை நெட்டி தள்ளும்போது திறந்துக்கும், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கீழே வருவான். வந்துட்டு இப்போ எல்லாம் என்ன பண்ணுறேன்னா காலைல அந்த பொண்ணோட ஊருக்கு போகணும் இல்லையா, அப்படி போகும்போது என்ன பண்ணுவோம், நான் வந்து வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இவன் சொல்லுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத, எந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நான் நீ எனக்கு உயிர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு என்ன நினைக்கிறேன், இதை பற்றி யோசிக்காதீங்கன்னு என்ன தான் லவர் சமாதானம் பண்ணாலும் கூட இந்த பொண்ணுக்கு வந்து ஏற்றுக்க முடியாது, நான் வீட்டுக்கு வரல அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்லி ஒரு பயங்கரமாக வந்து இந்த ஜீப் போலே சண்டை பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து இந்த முன்னாடி கார் அந்த ஜீப் ஓட்டிட்டு போகிற அந்த ஓனர் பார்த்துருவான். பார்த்துட்டு என்ன பண்ணாலும் காட்டுக்கிட்ட ஒன்று கொண்டு போய் நிறுத்திடுவான், காட்டுக்கிட்ட பொண்ணு கொண்டு போய் நிறுத்தின உடனே அவன் பாட்டுக்கு இறங்கி போவான். இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், அவன் பின்னாடியே போவோம், எதுவும் பேசாத பொருளாத அழுக அழுக அழுகு மட்டும் அழுதுகிட்டே இருக்கும், இன்னும் கத்திக்கிட்டே இருக்கான், அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் இறங்கி வான்னு சொல்லும்போது அவன் பின்னாடி இது பாட்டுக்கு போயிடும், அந்த பயம் இருந்துன்னா இருக்கும். இருந்தாலும் கூட அவன் கூட தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து விளையாடிட்டு இருப்பான், இவன் வந்து அழுதுனே பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் மறுபடியும் இந்த தண்ணிலே வச்சு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிருவான். இந்த பொண்ணு அப்பயும் கத்துவா கதறுவா. இப்போ இவன் என்ன பண்ணுறான், வரம்னா ஓடி வந்து பார்ப்பான், அவனால் தாங்கிக்க முடியாது, ஒன்றும் நாம தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அவன் மனநிலையே மாறி போயிடும். ஜீப்புக்கு வருவான், கையில் ஒரு கத்தி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறான்னா, இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து இவன் என்ன பண்ணுறான், தூக்கிலிருந்து கீழே தொப்புன்னு போட்டுருவான், போட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுவான். இப்போ இவன் என்ன பண்ணுவான், அவன் மேலே பாய்வான், ரெண்டு பேருக்கும் அப்படி சண்டை தண்ணி நடந்துட்டு இருப்பான். இந்த பொண்ணு எதை பற்றியுமே பார்க்காது, அங்கேயும் உட்காந்து ஓன்னு அழுதுட்டுருப்பான். அந்த சண்டை என்ன ஆகுனா அதிகமாக அதிகமாக ரெண்டு பேருந்தையும் காணாமல் போயிடுவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், அழகியை நிறுத்தணும், இந்த தேம்பல் மட்டும்தான் வந்துட்டுருக்கோம். அந்த நைட்டு முழுசுமே அந்த காட்டில் யாருமே இல்லை அந்த இடத்துல சின்ன சின்ன கல்லுகளை அடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கோம், உட்காந்துட்டே இருக்கும். பொழுது விடிய சமயத்தில் என்ன ஒரு சம்பவம் நடக்குன்னா, அந்த விடலை பையன் என்ன பண்ணுவான், கத்தியெல்லாம் அவன் குத்திடுவான், அந்த பணத்தை தண்ணி வழியாக விட்டு விட்டு காட்டுவான், நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னும் போது அவள் வந்து இவனா இருப்பாப்பானா, சரி இவனால் எவ்வளோ கஷ்டம் அந்த பொண்ணு அனுபவிச்சிட்டான், விட்டு தொலை இது போக நினைப்பான்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் பணத்தை பார்த்து கதறி எழுவான், பணத்தை பார்த்து கதறி எழுது, ஏற்கனவே கொஞ்சம் வீக்காக இருக்க அந்த லவர் என்ன பண்ணுவான்னா கல்லு தூக்கிப்பட்டு கொன்றுருவான். கொண்டுட்டு அவங்க உட்காந்து கதற மாதிரி இந்த படம் அளந்து முடியுது.
இது வந்து இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனம் வந்துச்சு. ஒரு சிலவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பழைய காலத்து படம் போல ரேப் பண்ணல லவ் பண்ணுற மாதிரி இந்த கதை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒவ்வொரு பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்குது. ஆக்சுவலாக வீட்டுட்டு வெளியே வர தயங்குற ஒரு பொண்ணு இப்படி ஒரு விக்டீம் ஆன பின்னாடி அவள் என்ன டிசிஷன் எடுப்பாள், அந்த டிஃப்ரெண்டான சூழல் அப்படின்றது வந்து அவளுக்கு மட்டும்தானா, எல்லாருக்கும் தானே அது. இப்போ அந்த லவர் இப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பான், அந்த லவருக்கு எவ்வளோ குற்றம் வந்துச்சு, அந்த இருக்கும் அந்த பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு வந்து தப்பு, இந்த பொண்ணு வேணாம் வேணாம்னு சொல்லும்போது இப்போ லார்ஜர் ரூம் எடுத்து தப்பு, இவன் நம்பி நம்பி வந்தவன் இவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எவ்வளோ இந்த விஷயம் அந்த பொண்ணு யோசிச்சிருப்பான், இல்லை இவன் யோசிச்சிருப்பான். இப்போ அந்த யார் இதில் விக்டீம், உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் இந்த லவரா, இல்லை இந்த பொண்ணா, இல்லை அநேகமாக கொலையுண்டு செத்து போனோடனே அந்த ஓனரா அப்படின்றது தான் கேள்வி. இந்த நடிப்பு அப்படின்றது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இதை வந்து படம் பார்க்குறவனுக்கு ஒவ்வொரு ஆங்கில ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று போன்ற மாதிரி தான் தோணியிருக்கு. நிறைய சிம்பாலிக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நிறைய சிம்பாலிக்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கிளம்பும்போதே அப்படியே நிறைய அந்த புல் அப்படியே அந்த காற்று அப்படியே சூறாவளி மாதிரி வீசிட்டுருக்கோம். அப்புறம் இவன் திரும்பி வரும்போது அப்படியே கொற்ற மழை இருந்துகிட்ருக்கோம். இப்படி நிறைய விஷயங்களை ரொம்ப மறைமுகமாக சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. அந்த சிம்பாலிக் அப்படின்றது வந்து படம் பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் அதே போல் ஒவ்வொரு ஆங்கிள்ஸாக தோணுது. அப்போது டிஃப்ரெண்ட்டான இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மக்கள்னா என்னென்ன முடிவெடுப்பாங்க. ஒரு சிலவங்க சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வந்து மேபி ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. யார் வந்து கொஞ்சம் பிணையமாக இருந்தாங்களோ அந்த பிணைய கைதிக்கிட்டேயே ஒரு லவ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது எப்படி இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியை தான் எல்லாருக்கும் பட்டுச்சு. ஆனால் இது ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, கேமரா வந்து அப்படியே இருக்குது. ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் ஒரு ஜீப் வருது, அது எந்த ஆங்கிளில் வருது அப்படின்றது நம்ம வந்து ஸ்க்ரீன் மூஷன் தேட வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நேரம் கேமரா இருக்கும்போது எனக்கு என்னவோ நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்க்ரீனில் எல்லா இடத்துலையும் தெரியிட்டுருக்கோம், இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா அங்கே இருக்குமா. கடைசியில் கொண்டாடி வச்சு ஒரு ஜீப்னு ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ மூவிங் அப்படின்றது வந்து படத்தினுடைய சுவாரஸ்யத்தை குறைக்கிற மாதிரி இல்லைனாலும் கூட கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு இடத்துல ஒரு சலிப்பு உண்டாக்குது. மியூசிக் அப்படின்றது இந்த படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்துகிட்ருக்கு. நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி வேணும் அப்படின்றவங்க சோழா படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.